ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் யூனிட் டெஸ்ட் 2 உண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர், அழகு தேர்வு 2. இது ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் நடந்து முடிந்த ஒரு தேர்வு, ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு 17ஆம் தேதி யூனிட் டெஸ்ட் அழகு தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய மாவட்டங்களில் மாவட்ட அளவிலான தேர்வு நடந்துகிட்ருக்கு. இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச இந்த கொஸ்டின் பேப்பர் மேபி வருவதற்கான சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து தமிழ் மீடியத்துக்கு உண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர், 50 மார்க் உண்டானது, ஓகேங்களா? ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டாப்பர்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன், எல்லா கொஸ்டின் பேப்பரும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நான் லிங்க்காக கொடுத்துறேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து மேபி வந்து இமேஜாக கொடுத்துருப்பேன், இது வந்து நான் லிங்க்காக கொடுக்குறேன். ஏன்னா இமேஜ் இல்லை, ஏற்கனவே போட்ட போஸ்ட் இது. ஏன்னா மதுரையில் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ நவம்பர் மந்த்துக்கு உண்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கிறேன். இதே கொஸ்டின் பேப்பர் சொல்லப்போனால் சொல்கிறேனே டிபிடின்னு வரும், ஓகேவா? ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மற்ற பாடங்கள் வந்திருக்கு, நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். இதை வந்து நான் வந்து கொஸ்டின் அவுட் பண்ணுறேன், கொஸ்டின் லீக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னாக்க ஏன் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு மதுரை மாவட்டத்தில், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் யூனிட் டெஸ்ட்டு 2. ஆனால் உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இல்லை அல்லது வேறு சில மாவட்டங்களுக்கு வந்து அழகு தேர்வு 1 வரும், யூனிட் டெஸ்ட்டு 1 வரும், சரிங்களா? இதுக்கான காரணம் என்னென்னா, டீச்சர்ஸ் வந்து அதாவது கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஏற்கனவே நடந்த கொஸ்டினை ரெஃபர் பண்ணி இதை வந்து எடுக்கிறாங்க, சரியா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை மேபி அதே கொஸ்டின் பேப்பரை கூட சாஃப்ட் காப்பி வாங்கி கூட மாற்றி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் தரவாக படிங்க. கண்டிப்பாக இதில் படிக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அதாவது வரக்கூடிய காமன் ரிவிஷன் டெஸ்ட் இல்லை அங்கே வந்து யூஸ் ஆகும், சரியா? ஸோ அதனால் வந்து கொஸ்டின் வந்து இவர் வந்து லீக் பண்ணுறாரு அவுட் பண்ணுறாருன்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச தேர்வு தான் இது, சரியா? அதனால் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து படிங்க, ஓகேவா? தேங்க்யூ. ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.